ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற பல வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் பல பேர்த்துக்கு போய் சேர்றதில்ல. அதனால் நம்ம டெலிகிராமில் ஒரு குரூப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக டெலிகிராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் அதில் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான பெனிஃபிட்டும் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபிங்கர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு யூடியூப்பராக இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயம் எனக்கு நேற்று நைட்டு தான் எனக்கு தெரிய வந்துச்சு. வந்து நம்ம காலையிலேயே நம்ம அதை பற்றி பேசணும் அப்படின்னு என்ன அப்படின்னா, வெஸ்டம் டெக்னிக்கல் அவர்கள் வந்து கொரோனாவால் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸ். இது வந்து கேட்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நான் அவருடைய சேனலை பார்த்துருக்கேன். பார்க்கும்போது அவருடைய பங்குங்கிறது நிறையா இருக்குது. அதாவது யூடியூப்பரை வளர்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நிறையா பண்ணியிருக்கிறாரு. இப்போப்பட்ட மனுஷன் வந்து இன்றைக்கி கொரோனாவால் இறந்துருக்காங்கிறத நம்பவே முடியல. என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நிறைய நண்பர்களும் அந்த சேனலை பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி. அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ட்ரூவாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே அவர் சேனலில் பண்ணிருப்பார். இதுதான் அவர் சேனலோட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கஷ்டப்படுறவங்கள தூக்கி விட்ட ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட மனிதருக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி ரொம்ப வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. ரொம்ப கஷ்டமான அந்த நேரத்தையும் நம்ம அவருக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பேசுகிறேன்னு கூட தெரியலை. இல்லை ஏதாவது சில தவறுகள் பேசியிருந்தால் கூட மன்னிச்சிடுங்க. பட் இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர்னா பெஸ்ட் ஆஃப் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லலாம்.